நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோஷாப் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து சிம்பிளாக நம்ம ஸ்டாம்ப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியல் தான். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைலில் போயிட்டு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் வித்து வந்து 500 கொடுத்துக்கிறேன், ஹைட்டு வந்து 500, ரெசல்யூஷன் 72 பிக்சல், பேக்ரவுண்ட் கண்டென்ட் வந்து ஒயிட் கலர் கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட் கூட வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஒரு பிளெயினாக பேக்ரவுண்டில் ஒயிட் இல்லாமல் ஒரு லேயர் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, வியூவில் போயிட்டு நியூ கைட்லைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. வெர்டிக்கலில் வந்து 50% சிம்பிளுக்கு வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 5 கிளிக் பண்ணிங்கன்னா 50% சிம்பிள் வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் வச்சுட்டு ஓகே அப்படின்னு மட்டும் கொடுங்க, உங்களுக்கு சென்ட்ரல் ஒரு கைட்லைன் வந்துடும். திரும்பியும் வியூவில் போயிட்டு நியூ கைட் அப்படின்னு கொடுங்க, அதில் ஹொரிசாண்டல் கொடுத்துட்டு 50% அப்படின்னு கொடுங்க. திரும்பியும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 5 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் ஒரு கோடு வந்துடும். அழகாக உங்களுக்கு வந்து சென்ட்ரலில் ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறோம். எலிப்ஸ் டூல் எடுத்து சென்ட்ரலில் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் எலிப்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம 275 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுவும் 275 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃப்ரம் சென்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது டிக்கில் இருக்காது, நம்ம தான் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு வந்து அழகாக ஒரு எக்லிப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம எந்த ஃபாண்ட் வேணால் வச்சுக்கலாம், ஃபாண்ட் எது வேணால் வச்சுக்கோங்க. சைஸ் பார்த்திங்கன்னா 72 பிக்சல் இருக்குது, அந்த பிக்சல்லையும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரவுண்டாக வரணும் இந்த இதுக்குள்ளே, அதுக்காக தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த எலிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, எலிப்ஸில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணோம்னா இந்த ஒர்க் பாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டாட் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி டாட் வந்தால் மட்டும்தான் ரவுண்டாக டைப் ஆகும், இல்லைன்னா நமக்கு டைப் ஆகாது. இப்போ டைப் ஆகும் பாருங்கள். இப்போ நான் டைப் பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் தமிழன். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அண்டு ஸ்டார் போட்டுக்கிட்டேன். அழகாக வந்து உங்களுக்கு ரவுண்டாக ஃபோட்டோஷாப் தமிழன் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, திரும்பியும் எக்லிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் திரும்பியும் ஒரு க்ரியேட் எக்லிப்ஸ் அப்படின்னு ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் வந்து நான் வந்து 245, திரும்பி இங்கே ஒரு 245 கொடுத்துட்டு ஃப்ரம் சென்டர்னு இருக்கட்டும், ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நான் ஒரு கிளிக் பண்ணுறேன், அந்த ஒர்க் பாத்துன்ட்ருக்கு பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து புதுசாக ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பாத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒர்க் பாத் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு ப்ரஷ்ஷு அதே இருக்கட்டும், ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அழகாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு நடுவில் ஒரு ரவுண்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து அந்த கண்ட்ரோல் பாத்து வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நான் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறேன். ஆல்ட்டு டெலிட் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னு எனக்கு அழகாக அது ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் ஆனதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் டி கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் டெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன சென்டரில் டைப் பண்ணிக்கிறேன்.
சென்டரில் ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு பிடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை சென்டரில் வச்சுக்கிறேன். அடுத்து நமக்கு வந்து இது என்ன ஸ்டாம்ப் வந்து கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகலை, அதனால் திரும்பி எக்லிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை திரும்பி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். திரும்பி இந்த மாதிரி க்ரியேட் எக்லிப்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து 400 இங்கே ஒரு 400 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃப்ரம் சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு திரும்பி ஒரு ரவுண்டு க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ரவுண்டை என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரஷ் இந்த மாதிரி வரும், ஜஸ்ட் ஓகே கொடுங்க. அழகான உங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வியூவில் போயிட்டு கிளியர் கைடு அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்டாம்ப் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டாம்ப் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து பேட்டர்னாக க்ரியேட் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு கொடுங்க. அதில் நான் வந்து பேட்டர்னுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம், நம்ம ஸ்டாம்ப் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் நான் ஃபைலில் போயிட்டு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். எடிட்டில் போயிட்டு ஃபில் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் ஆகும், அதில் போயிட்டு பேட்டர்ன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு பேட்டர்ன் செலக்ட் ஆகிருக்கும், அந்த பேட்டர்ன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஃபில்ல வந்து கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அழகாக ஒரு ஸ்டாம்ப்பு க்ரியேட் ஆகிருக்கும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.